ஹலோ எவ்ரிவன். விட்டமின் குறைபாட்ஸ், அதாவது வைட்டமின்கள் குறைபாடுனால மனிதனுக்கு வந்து நிறையா நோய்கள் வந்து வரும். ஸோ அப்படிப்பட்ட விட்டமின்ஸ்லேயே வந்து நிறையா வகை இருக்குது, அதாவது விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே இந்த மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் விட்டமின் B12 இந்த ஒரு விட்டமின்ஸ் குறைபாடு இருந்தால் ஏன் வந்து ரத்த சோகை அந்த மாதிரி அனிபியா இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வருது. இந்த விட்டமின்ஸ் வந்து B12 இருக்கிறதுக்கு வந்து என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த விட்டமின்ஸ் பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது விட்டமின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே ஒன்று வந்து கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ்னு தனியாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ்னு தனியாக இருக்கும். அதாவது கொழுப்பில் வந்து ஏ, இ, கே இந்த மாதிரி, டி இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் கரையும். நீரில் கரைகிறது பி அண்ட் சி, இந்த விட்டமின்ஸ் மட்டும்தான் நீரில் கரையக்கூடியது. இந்த கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸான ஏ, டி, கே, சி, ஏ, டி, கே, இ இந்த மாதிரி விட்டமின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சாலும் கூடினாலும் வந்து நமக்கு ப்ராப்ளம் வரும். ஆனால் நீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் குறைஞ்சிச்சுனா மட்டும்தான் ப்ராப்ளம், கூடுனா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது யூரின் வழியாக வந்து பாஸ் ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி அதிகமான விட்டமின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து எந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்றவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு விட்டமின்ஸ் வந்து தேவை. விட்டமின்ஸ் B12, அதாவது விட்டமின் பி அண்ட் சி வந்து நீரில் கரையக்கூடியது. இந்த விட்டமின் பியில் பார்த்தீங்கன்னா B1, B6, B7, B12 இந்த மாதிரி விட்டமின்ஸ் இருக்குது. இதில் விட்டமின் B12 குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு அனீபியா போன்ற ரத்த சோகை, அதாவது ஸ்கின்ல ப்ராப்ளம், நாக்கில் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வரும். இதற்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவு பார்த்திங்கன்னா, அதாவது சைவ பிரியவர்களை காட்டிலும் அசைவம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு விட்டமின் B12 வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைவம் சாப்பிட்டோம்னா வந்து சோயா பீன்ஸ் அதுபோல் பால் சம்மந்தமான பொருட்களில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது வெஜ்ஜில் வந்து அந்த அளவுக்கு விட்டமின் B12 இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் முடிந்தளவு நம்ம விட்டமின் B12 இந்த மாதிரி குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதிகமான நான்வெஜ் சாப்பிட்டோம்னா அதிகமான விட்டமின் B12 என்ற இந்த இது கிடைக்குது. விட்டமின் B12 ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள சத்துக்களை வந்து ரத்தத்துக்கு வந்து கொண்டு போகிறது, அதாவது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி ஸோ அதை வந்து ரத்தத்துக்கு கொண்டு போகிறது. அதுபோல் ஆக்சிஜனை வந்து ரத்தத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த B12 என்ற விட்டமின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி யாருக்கு விட்டமின் B12 குறைபாட்டினால நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வயசு 60 வயசு கடக்கிறவங்களுக்கு, வயதானவங்களுக்கு, அதுபோல் பார்த்தீங்கன்னா வாயு கோளாறு அதாவது கேஸ் ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதுபோல் பாலூட்டும் தாய்மார்கள் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த B12 குறைபாடு வரும். ஸோ அதனால் நான்வெஜ் உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ